வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உளுந்து பயன்படுத்தி ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியான முறுக்கு வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முறுக்கு செய்கிறதுக்கு உளுந்தை வந்து வறுத்துக்கலாங்க. நான் அதுக்கு வந்து கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்ல மீடியமான ஃப்ளேம்லேயே கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா மொறுமொறுப்பாகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. கலர் வந்து மாறிடக்கூடாது, ஆனால் நல்லா மொறுமொறுப்பாயிடணும். இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக உளுந்து வாசனை வர்ற வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து வந்து அரைச்சி எடுத்தாச்சு. மிக்சி ஜாரில் அரைச்சனால லைட்டாக வந்து கொரகொரப்பாக இருக்கும். அதனால் வந்து இதை சல்லடையில் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க. எல்லா உளுந்து மாவையும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சுட்டு அதில் இருக்க குருணை எல்லாத்தையும் எடுத்துட்டு நைஸாக இருக்க உளுந்து மாவை மட்டும் எடுத்துக்கலாங்க. குருணையாக இருக்கிற உளுந்து எல்லாத்தையும் மறுபடியும் வேணால் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த எல்லா உளுந்து மாவையும் சேர்க்க போகிறதில்ல, அரைச்சதுக்கப்புறமா கால் கப் உளுந்து மாவு மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறோங்க. நான் வந்து கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தாங்க சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி எடுத்த உளுந்து மாவில் கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. நான் சொன்ன இதே அளவுகளில் மாவை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. இதை கையில் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையை வச்சு கசக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா முறுக்கு வாசனையாக இருக்குங்க. இந்த சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான எண்ணெயை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை ஸ்பூனை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாக இருக்கும், அதனால் முதல்ல வந்து ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்த மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம கையை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. எல்லா மாவும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கிட்டத்தட்ட முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. சேர்த்துட்டு நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா இந்தளவு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சிக்கணுங்க. இப்போது முறுக்கு குழலில் இந்த மாதிரி மூணு ஓட்டை இருக்க அச்சை வந்து உள்ளே போட்டுட்டு சுற்றி ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா பிழியும்போது உடையாமல் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட மாவோட பதம் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க. அந்த மாதிரி கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். டைரெக்டாக எண்ணெயில் கூட பிழிஞ்சிக்கலாங்க. ஆனால் இந்த மாதிரி கரண்டியில் பிழிஞ்சி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சேஃப்டியாக இருக்குங்க. கரண்டியில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டேன், அதுக்கு மேலே இந்த மாதிரி முறுக்கு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. எந்த அளவு உடையாமல் சூப்பராக நம்மளோட மாவு ரெடி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெயை வந்து சூடு பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி சின்ன பீஸை போட்டு பார்த்திங்கன்னா உடனே மேலே எழும்பி வரணும். இந்த அளவு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மொறுமறுப்பு ஆகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே முறுக்கை வேக விட்டுக்கோங்க. எண்ணெயோட சலசலப்புலாம் இந்தளவு நல்லா அடங்கினதுக்கப்புறமா நம்மளோட முறுக்கு வந்து வெளியெடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகாமல் சூப்பராக நம்மளோட முறுக்கு ரெடியாக இருக்குன்னு. இதே மாதிரியே இருக்கிற எல்லா மாவுகளையும் நம்ம முறுக்குகளாக சுட்டு எடுத்துக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டே நம்மளோட முறுக்கு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்தனையும் சூடாக சாப்பிடும்போது அந்தளவு மொறுமொறுப்பு இருக்காதுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க. சூப்பராக நம்மளோட முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட முறுக்கு எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி கிறிஸ்பியான முறுக்கை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.